பவுல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பவுல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இந்த நேரத்தில் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும், என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கத்திரங்களை கொதிக்கி தந்தார். அதற்காக அவருக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் செய்தியை நான் அடிக்கடி அதை பற்றி விமர்சிக்கிறது வழக்கம். காரணம், புது புது கேட்பவர்கள், புது புது ஆடியன்ஸ் வரபடியினால் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சிலுவையின் செய்தியினுடைய இறுதியான நோக்கம், ரோமர் 6 ரோமர் 7 ரோமர் 8 ஆகிய 3 பிரசங்கிப்பதே இறுதியான நோக்கம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 ஜேம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் அவர் எழுதின 14 நிருபங்களிலும், ரோமரில் இருந்து எபிரேயர் வரையும் அவர் எழுதின 14 நிருபங்களிலும் இதை பற்றி ஏதோ ஒரு வழியில் அவர் சொல்லியிருந்தும், குறிப்பாக இந்த ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 அந்த தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறைகளை விவரமாகவும் சுருக்கமாகவும் அவர் கொடுத்திருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதை பிரசங்கிப்பதே எங்களுடைய நோக்கம். ஆனால் தற்பொழுது சிலுவையை பற்றிய செய்தி அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் சிலுவையை பற்றி மேலெழுந்த வாரியாக ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறபடியினால் சிலுவையை பற்றிய வேத வாக்கியங்களை எடுத்து அதனை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவர்கள் அதை பற்றி ஒரு போதிய அறிவை பெற்ற பிறகு, போதிய அறிவு என்று சொல்லும் பொழுது பூரண அறிவு அல்ல, ஓரளவு அறிவை பெற்றதன் பின்பு ரோமர் 6-7 நான் பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் இலகுவாக அதனை அறிந்து கொள்ள முடியும். அதற்கேதுவாக ஒரு அடிப்படை வேத வாக்கியத்தை எடுத்து நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட அடிப்படை வேத வாக்கியம் 1 Cor 2:2, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். மிக முக்கியமான ஒரு வேத வசனம். இந்த வேத வாக்கியத்தில் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும் என்றதற்கு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை அவன் பராமரிக்க வேணுமா இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டதை தவிர வேறு எதையும் அவன் அறிய முயற்சிக்க கூடாது என்று கட்டளையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் இந்த வேத வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை அறிய வேணும். 2வதாக, அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அறிய வேணும். 3வதாக, அதை தவிர வேறு ஒன்றையும் விசுவாசிக்க கூடாது என்பதை அறிய வேணும். அப்போ இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக சுருக்கமாக இந்த 1 Cor 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்புக்கும் அதையே தான் நாம் செய்ய வேணும். பரிசுத்தத்துக்கும் அதையே நாம் செய்ய வேணும். நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கும் அதையே நாம் செய்ய வேணும் என்பது தெளிவாகிறது. நாம் இப்பொழுது யவத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். கர்த்தராய்
ஆகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம். கர்த்தர் நல்லவரே உமக்கு சோஸ்திரம். கர்த்தர் பெரியவரே உமக்கு சோஸ்திரம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் சோஸ்திரம். கர்த்தர் மாறாதவரே சோஸ்திரம். ஓ சத்திய பரனாகிய எங்கள் கர்த்தாவே மக்கண்டைக்கும் சோஸ்திரம். காலபோரும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே நீரங்களை முடிசூட்டினதற்காய் உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபையே, அதற்காக எண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காய் எண்டைக்கும் சோஸ்திரம். பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அடியேனை அபிஷேகித்து அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இந்த ஒன்று கொரிந்தியர் 2:2 பற்றி நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அப்போ ஒன்று கொரிந்தியர் 2:2 ஒரு மனுஷன் விசுவாசித்து அவன் தட்சிக்கப்பட்டானா இருந்தால், அவன் தட்சிக்கப்பட்ட அந்த எந்த விசுவாசத்தின் மூலம் அவன் தட்சிக்கப்பட்டானோ அந்த விசுவாசத்தின் மூலம் அவன் பரிசுத்தப்படவும் வேண்டும் என்றதுதான் ஒன்று கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக 75% கிறிஸ்தவர்கள் தாம் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை விட்டு விலகி நாளடைவில் அவர்கள் திசை திரும்பி விசுவாசத்தை விட்டு விலகி அவர்கள் போவார்கள் என்பதை இந்த விதைக்கிறவனின் உபமானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை நிலைமை. அதாவது வந்து அநேகமான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பு பெற்றவர்கள், சில பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையும் பேசுகிறவர்கள், அப்படி இருந்தும் அவர்களும் கூட தங்களுக்கு கிடைத்த விசுவாசத்தை விட்டு விலகி அவர்களும் விலகி போனார்கள் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக விதைக்கிறவனின் உபமானத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ விதைக்கிறவனின் உபமானம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உபமானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் மூன்று முறை திருப்பி திருப்பி அது சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நாம் தெளிவாக அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மூன்று தரம் அந்த விதைக்கிறவன் உபமானத்தை பற்றி சொல்லியிருக்கின்ற காரணம், ஏராளமான கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவார்கள். ஆனபடியால் கிறிஸ்தவர்களே எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நீங்கள் பின்பற்றி விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்திருந்து நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் இந்த விதைக்கிறவனின் உபமானம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. லூக்காவிலே 8 5 15 வசனம் வரையும் சொல்லப்பட்ட அந்த விதைக்கிறவனின் உபமானத்தை பற்றி நான் பார்த்தேன். ஆனால் அடுத்ததாக மத்தேயுவை பார்க்கும் பொழுது அதில் இன்னும் அநேகமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மத்தேயு 13:17 செல்வோம். மத்தேயு 13:17 இதை பற்றி தெளிவாக
பதிமூன்று மூன்றிலிருந்து 23 வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 வசனம் வரையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்பொழுது 13-17 நாங்கள் போவோம். அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என சொல்லும் பொழுது இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுபட போறேன். என்னென்று பார்த்துக்கொள்ளும். முதலில் அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும். இசவேலுக்கு அந்த நேரத்தில் அவர் ஏராளமான ஜனங்களை சுகமாக்கினார், ஏராளமான ஜனங்களை குணமாக்கினார், ஏராளமான ஜனங்களிடமிருந்து பிசாசுகளை கரைத்தார், ஏராளமான ஜனங்கள் செத்து போன மனுஷர்களை உயிர்த்தெழும்பினார், சுவிசேஷம் வல்லமையாக பிரசங்கிக்கப்பட்டது, கூடர்கள் விடுதலையானார்கள், நுறங்கொண்டவர்கள் விடுதலையானார்கள். எத்தனையோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் இஸ்ரவேலில் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய குறிக்கப்பட்ட காலத்தில் தன்னுடைய ஊழிய காலத்தில் நடத்தி இருந்தார் என்பதையும் அதை பார்க்கிறதுக்கு எத்தனையோ நீதிமான்களும் எத்தனையோ தீர்க்க தரிசிகளும் அதை காண்கிறதுக்கு அவர்கள் விரும்பினார்கள். உங்களுக்கு தரப்பட்டதை அவர்கள் காண விரும்பினார்கள். ஆனால் நீங்களோ எந்தவித அக்கறையும் இல்லாமல் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் உங்கள் மேலே நிறைவேறி இருக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்க்க இல்லை, நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்க இல்லை, நீங்கள் உங்களுடைய இருதயத்தினால நீங்கள் உணரவும் இல்லை, இருதயம் மந்தமாய் போயிருக்கிறது. ஆனால் அவர்களோ இதை அறிய விரும்பினார்கள், பார்க்க விரும்பினார்கள், கேட்க விரும்பினார். ஆனால் அவர்களால் முடியாமல் போனது. காணாமலும் கேளாமலும் போனார்கள். அவர்கள் அதை விளங்க, அவர்கள் கேட்க, அவர்கள் பார்க்க விருப்பமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் முடியாமல் போய்விட்டது. உங்களுக்கோ அந்த பாக்கியம் கிடைத்திருக்கு. அப்ப இஸ்ரவேலியர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கோ அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆனால் நீங்களோ இசையாவின் தீர்க்க தரிசனம் உங்களில் நிறைவேறி இருக்கிறபடியினால் நீங்கள் பார்க்கவும் இல்லை, நீங்கள் கேட்கவும் இல்லை, நீங்கள் உணரவும் இல்லை என்று சொல்லி தெளிவாக 13-17 சொல்லியிருக்கிறார். 13-18 சொல்லியிருக்கார், ஆகையால் இப்பொழுது அந்த உபமானத்தை பற்றி சரியான விளக்கம், சரியான விளக்கத்தை அவர் கொடுக்க போறார். பார்ப்போம் மத்தேயு 13-18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். கிறிஸ்து அது பற்றி விளங்கப்படுத்துகிறார். தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டிய விவரம் அது. முதலாவது வகை மத்தேயு 13-19, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். அப்ப வேத வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை ஒருவன் கேட்டும், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது. அப்போ உணராதிருக்கும் பொழுதுன்னு சொல்லும் பொழுது அவனால் உணர முடியாமல் இருக்கிறான் அல்ல, அன்றதல்ல அதனுடைய அர்த்தம். உணர விருப்பம் இல்லாமல் இருக்கிறான் என்பது தான் அதனுடைய அர்த்தம். உணராதிருக்கும் பொழுது, அப்போ உணராதிருக்கும் போது என்ன சொல்லும் பொழுது ஒருவன் உணர முடியாமல் அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நினைக்கக்கூடும். அப்படி அல்ல. அதாவது எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும், அவர்கள் பசியும் தாகமுமாய் இருந்தால். உணராதிருக்கும் பொழுது
அதனுடைய அர்த்தம் என்ன மாதி என்று சொன்னால், அதை அறிய அவர்கள் விரும்பவில்லை, அதை விளங்க அவர்கள் விரும்பவில்லை, அதை பார்க்க அவர்கள் விரும்பவில்லை, அதை கேட்க அவர்கள் விரும்பவில்லை. ஆனபடியால் உணராதிருக்கும் போது அவருக்கு விருப்பம் இல்லை, அதை அறிய அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். இது முதலாவது வகை கிறிஸ்தவர்கள். பொல்லாங்கன் வந்து, அப்ப இந்த பொல்லாங்கன் என்றது சாத்தான். சாத்தானும் அவனோடு சம்பந்தப்பட்ட அசுத்த ஆவியலும் வந்து கழுகு மாதிரி வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்ப சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த வேத வசனத்தை இருதயத்துக்குள்ள போய் அதை இருதயத்தில் முளைத்து அது அவனுக்கு பலன் கொடுக்காத படிக்கு, அவன் சட்சிக்கப்படாத படிக்கு, அவன் மறுபரப்பு பெறாத படிக்கு சாத்தான் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை, இருதயத்துக்குள்ள போன அந்த வசனத்தை எடுத்து கொண்டு போகிறான். அப்ப அதற்கு ஆர் பொறுப்பு? அந்த கிறிஸ்தவனே பொறுப்பாக இருக்கிறான். ஏதென்று சொன்னால், அவன்தான் அனுமதித்தான், அவன்தான் அக்கறை இல்லாம இருந்தான். அவன் ஏனோ தானோ என்ற மனப்பான்மையில இருந்ததன் நிமித்தம் சாத்தான் அவனிடத்துல கழுகு போல பறந்து வந்து அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்துக்குள்ள போய் முளைத்து பலன் கொடுக்காத படிக்கு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவன் சென்று விட்டான். பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், பறித்து கொள்கிறான். அதுக்கு காரணம் அந்த கிறிஸ்தவனே என்பதை நாம் அறிய வேண்டும். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கிறது? அவ்விசுவாசம். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதற்கு அவன் தயார் இல்லை. அதுகள் எல்லாத்திலும் அவனுக்கு சந்தேகம். அது நான் கண்ணால காணவில்லையே, கண்ணால காணதை நான் என்னென்று நான் விசுவாசிக்கிறது? அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல அநேகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்ச் இந்த விதமான வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களால அநேகமான சபைகள் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அவ்விசுவாசம், அவர்களுடைய இருதயத்திலே அவ்விசுவாசம் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை முற்று முழுதுமாக நம்ப அவர்கள் தயாராயில்லை. கேட்கிறார்கள், கேட்கவில்லை. பார்க்கிறார்கள், பார்க்கவில்லை. உணர்கிறார்கள், உணரவில்லை. மந்தமாக போயிருக்கிறது இருதயம், உணர்ச்சியற்று மந்தமாக கொழுத்து போயிருக்கிறதே அதற்கு முக்கிய காரணம் என்பதை நாம் அறிய வேணும். அப்ப முதலாவது வகை கிறிஸ்தவர்கள் வந்து வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அப்ப அந்த இருதயம் வந்து முளைக்கக்கூடிய மாதிரி உளப்படவில்லை. இருதயம் பரிசுத்த ஆவியினால் உளப்பட்டு பண்படுத்தப்பட்டு வேத வார்த்தைகள் இருதயத்தில் போய் முளைக்கக்கூடிய மாதிரி அந்த இருதயம் இல்லை. ஆனபடியால் அது வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவன் அப்படித்தான் இருப்பான் என்பது தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 13:20 நாங்கள் போவோம். கற்பாறையில் இடங்களில் விதைக்கப்பட்டவன். அப்ப ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள். முதலாவது வகை கிறிஸ்தவர்கள் வந்து வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். இவர்கள் தட்சிப்பை இழந்து போனார்கள். அவர்கள் கிறிஸ்துவனுடைய விதை, அந்த கிறிஸ்துவனுடைய வித்து அவர்களுடைய இருதயத்துக்குள்ள போய் முளைத்து பலன் கொடுக்க விடாமல் பொல்லாங்கானவன் வந்து அதை பறித்து கொண்டு போனபடியினால் அவர்கள் தட்சிப்பை இழந்தே போனார்கள். அவர்கள் தட்சிக்கப்படவே இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. இரண்டாவது வந்து கற்பாறையிலே, கற்பாறையான இடங்களிலே விதைக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. மத்தேயு 13:20 கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த இரண்டாவது வகை வந்து கற்பாறைகளில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவன்.
அப்ப அந்த கிறிஸ்தவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வசனத்தை அவன் கேட்கிறான், அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அநேகமான கிறிஸ்தவர்கள், இது இரண்டாவது வகை. முதலாவது வகை வந்து வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், அவர்கள் டட்சிப்பு இழந்து போனார்கள். இரண்டாவதை பார்ப்போம், இவர்கள் கற்பாறைகளில் விதைக்கப்பட்டவர்கள். கற்பாறையில் விதைக்கப்பட்ட இடங்கள் வந்து இவர்கள் அப்படிப்பட்ட மனுஷர்கள், சந்தோஷமாக அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது சர்ச்சுக்கு வந்து, சபைகளுக்கு வந்து வேத வசனத்தை கேட்கிறார்கள், பிரசங்கத்தை கேட்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறதுன்றதை நாம் பார்த்து கொள்ளுவோம். மத்தேயு 13:21 அவர்கள் கேட்கிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள், அதை சந்தோஷத்தோட உடனே சந்தோஷத்தோட அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். மத்தேயு 13:21 ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் அப்போ வேர் உள்ளுக்குள்ள போய் நாட்டப்பட வேணுமாய் இருந்தால் அங்கே மண் இருக்க வேணும். கற்பாறையில் விதைச்சபடியினால் வேர் உள்ளுக்குள்ள போய் கற்பாறைகளால் அங்கால வெளியா கற்பாறையை முற்றும் முழுதுமாக உடைத்து கொண்டு போக முடியாது. அப்போ இருந்த கொஞ்ச மணலின் மேலே அது வளர்ந்தது. வளர்ந்த கொஞ்ச காலம் போனோன்னா அந்த வேர் வேறு ஒரு இடமும் போகிறது மண்ணில்லாதபடியினால் தனக்குள்ளே வேறில்லாதவனாய். மத்தேயு 13:21 நாம் இருக்கா பார்ப்போம். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். அப்போ இதை பற்றி நாங்கள் எங்கே பார்க்குறோம் வந்து கற்பாறையில் கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? வேர் புக முடியாமல் கற்பாறை இருக்கிறபடியினால், மணல் கொஞ்சமாக இருக்கிறபடியினால் வேர் கொஞ்சம் பூந்தது, ஆனால் மேற்கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை, கற்பாறையாக இருக்கிறது. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அப்போ கற்பாறையில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கன காலத்துக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இருதயம் பண்படுத்தப்படவில்லை. வேர் போக, அதாவது விதை முளைத்து அந்த வேர் உள்ளுக்குள்ள நிலையாக போய் நிற்கிறதற்கு அவர்களுடைய இருதயம் வந்து பண்படுத்தப்படவில்லை, மண் இல்லை. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருப்பார்கள். வேத வசனத்தை கேட்டு நம்பினார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாம் சந்தோஷத்தோடு தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஏதோ ஒன்று வந்து அவர்களை தடை செய்தது. வேத வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்ட படியினால் நிச்சயமாக உபத்திரவமும் துன்பமும் அவர்களுக்கு வரும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விபரம் இந்த 13:21 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வேத வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவர்களுக்கு உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே, வசனத்தின் நிமித்தம் வேத வார்த்தையை சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே சோதனை ஆரம்பமாகிறது. அவர்களுக்கு துன்பம் உண்டாகிறது, அவர்களுக்கு உபத்திரவம் உண்டாகிறது. அப்போ இப்படி உபத்திரவம் உண்டான உடனே சிலுவை எந்த காலமும் இடறலை ஏற்படுத்தும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லேக்க, இந்த மனுஷர்கள் 11:20-21 சொல்லப்பட்ட மனுஷர்கள் கற்பாறையில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த மனுஷர்கள் சந்தோஷத்தோட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷத்தோட வேத வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் நீடிய காலத்துக்கு அப்படி சந்தோஷமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்று அந்த வசனத்தை ஏற்று இருக்க அவர்களால் முடியாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அவர்களுக்கு துன்பம் வர தொடங்கிவிட்டது, மற்றது உபத்திரவம் வர தொடங்கிவிட்டது, அவர்களுக்கு இடறல் வர தொடங்கிவிட்டது. அப்போ துன்பமும் உபத்திரவும் எதற்காக வந்தது? வேத வசனத்தை எந்த கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் சோதிக்கப்படுவான். அப்போ துன்பத்தினாலும் உபத்திரவத்தினாலும் அவன் சோதிக்கப்படுகிறான். நீ பெற்றுக்கொண்ட வார்த்தை நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை என்றதை நீ விசுவாசிக்கிறாயா? எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த விசுவாசத்தில் நீ நிலைச்சிருப்பாயா என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் துன்பத்தின் மூலமும் உபத்திரவத்தின் மூலமும் சோதனைக்கு அந்த கிறிஸ்தவனை உட்படுத்துகிறார். அப்படியினால் அவன் இடறலடைய தொடங்கிடுவான். அப்போ சிலுவையின் செய்தி எந்த காலமும் இடறலை ஏற்படுத்தும் என்று சொல்லி கலாத்தியர் 5:11 சொல்லப்பட்டு கிடக்கு. சிலுவையின் செய்தி எந்த காலமும் உபத்திரவத்தையும் இடறலையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி ஆனபடியால் தான் லூக்கா 6:48 சொன்ன மாதிரி ஆழமாக தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்ட வேண்டும். விசுவாசம் நிச்சயமாக சோதிக்கப்பட வேண்டும். எந்த காலமும் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். லூக்கா 12:48 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று லூக்கா 12:48 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவாய் ஒரு மனுஷன், எவ்வளவாய் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசத்தில் பலப்படுகிறானோ, எவ்வளவாய் பலப்படுகிறானோ அவன் அவ்வளவாய் சோதிக்கப்படுவான் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேணும். அப்போ துன்பம் அவனுக்கு ஏற்படலாம், உபத்திரவம் அவனுக்கு ஏற்படலாம். சிலுவையின் செய்தியை அவன் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவன் இடறல் அடையக்கூடிய சாத்தியக்கூறும் நிச்சயமாக உண்டு என இந்த மத்தேயு 11:21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேணும்? லூக்கா 6:47 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என்னிடத்தில் வந்து என்னுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவன் என்ன செய்ய வேணும் என்று 6:48 சொல்லப்பட்டு கிடக்கு. அவன் ஆழமாக தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்ட வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்படி அவன் ஆழமாக தோண்டி வீடு கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய விசுவாசம் நிச்சயமாக சோதிக்கப்படும், நிச்சயமாக சோதிக்கப்படும். உபத்திரவம் வரும் வசனத்தின் நிமித்தம், வேறு உண்டாலும் அல்ல, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் சிலுவையின் செய்தியின் நிமித்தம் இடறலும் அவனுக்கு அதிகமாக ஏற்படும். ஆனபடியால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 12:48 எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருதன் எவ்வளவாய் விசுவாசத்தில் உறுதிப்படுகிறானோ அவ்வளவாய் அவன் சோதிக்கப்படுவான் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கலாத்தியர் 5:11 சிலுவை உலகத்துக்கு ஒரு இடறலாக இருக்கிறது. ஆனபடியால் தான் அநேகமான உலகத்தினர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புகிறதில்ல. சிலுவை அவர்களுக்கு இடறலாக இருக்கு. ஆனால் கிறிஸ்தவ சபையில் கிறிஸ்தவர்களுக்கும் சிலுவை ஒரு இடறலாக இருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் போதகர் சிலுவையை பிரசங்கிக்காமல் விட்டால் ஒரு உபத்திரவம் இராது, ஒரு துன்பமும் இராது. ஆனால் தட்சிப்பும் பரிசுத்தமும் இல்லாமல் போய்விடும் என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேண்டும்.
நிச்சயமாக அவர் கிறிஸ்தவனும் அறிய வேண்டும். அப்ப சிலுவையை பற்றிய இடர்கள் ஏற்பட்டவுடன் எதிர்ப்புக்கு நின்று பிடிக்க இயலாமல் வேர் ஆழமாக இல்லாதபடியால் நிலம் பண்படுத்தப்படாதபடியினால் அநேகமான கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் மறுபடியும் இது பற்றி சற்று விபரமாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.